கொள்ளைக்காரரிடம் மாட்டிக் கொண்டது இந்த தமிழ்நாடு. எருமாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் மாட்டிக் கொண்டது இந்த தமிழ்நாடு. காலையில் எழுந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி கண் முழித்தால் புரட்சி கலைஞருடைய படத்தில் தான் முழிக்க வேண்டும். காரணம், புரட்சி கலைஞர் கேப்டன் போட்ட பிச்சை இந்த பதவி. எடப்பாடி போன்று, ஓபிஎஸ் போன்று பணிந்து குனிந்து படுத்து முழங்கார் படியிட்டு போகிற தலைவர் அல்ல என் புரட்சி கலைஞர் கேப்டன். சிங்கம் போன்று போகிற தலைவன் என் தலைவர். 29 எம்எல்ஏ வைத்திருந்த என் தலைவன் சிங்கம் போன்று வெளியில வருகிறார். 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் எப்படி வருகிறார்? என் சட்டையை கிழிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? 29 எம்எல்ஏ தான் வைத்திருந்தார் என் தலைவர். ஆனால் அதே ராஜ நடையோடு வெளிவருகிறார். 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் அப்படியே குண்டு கட்டையாக தூக்கிட்டு வராங்க. ஐயோ அப்பாப்பா, என்ன காப்பாத்துங்கள, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. யாரோ அப்பா டயல 150 திரைப்படங்களிலே உழைத்து சம்பாதித்த என் தலைவர் கேப்டன் இங்கே. உழைக்காமல் அவங்க அப்பா பணத்தை வைத்து வாழ்கிற ஸ்டாலின் இங்கே. அவரை கேட்டா இன்னைக்கு சொல்றானுங்க, அவருக்கு பேச தெரியல. ஸ்டாலினுக்கு பேச தெரிகிறதா? டிசம்பர் 26 குடியரசு தினத்துல நவம்பர் 26 ஜனவரி 26 பார்த்து கூட ஜனவரி 26 என்று படிக்க தெரியாத என் தலைவனை பல் பிடித்து பார்ப்பதா? ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தார்? நைட்டும் பகலும் வெல்டிங் அடிச்சாரா, இல்ல வேற ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ணாரா, இல்ல பெயிண்டிங் வியாபாரம் பண்ணாரா? என் மகன் ஸ்டாலின் மிரக்கிற போது அங்கே ஸ்டாலின் போர் புரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் என் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தேன். சற்று நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தம்பி அங்க போவாத. புரட்சி கலைஞர் எதற்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சில கயவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். சில குள்ளநரி கூட்டம் ஓரமிருந்து ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறது. சில பச்சுவந்திகள் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிழைப்பதற்கு கட்சி நடத்துகிற மக்கள் மத்தியிலே, மக்களுக்காக உழைப்பதற்கு கட்சி நடத்துகிற ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் கேப்டன். எல்லாரும் பார்க்கிறார்கள். இது கொடிநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற விழா. நாட்டை ஏய்த்து ஏமாற்றி, இந்திய திருநாட்டையும் தமிழ்நாட்டை ஏய்த்து ஏமாற்றிய 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினார் மகாத்மா காந்தி. ஆனால் கொள்ளைக்காரரிடம் மாட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு. கடைசியாக எருமாடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் மாட்டிக்கொண்டது இந்த தமிழ்நாடு. கையை தட்ட மாட்டீங்களே? காலையில் எழுந்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி கண் முழித்தால் புரட்சி கலைஞருடைய படத்தில் தான் முழிக்க வேண்டும். காரணம், புரட்சி கலைஞர் கேப்டன் போட்ட பிச்சை இந்த பதவி. எல்லாம் முழிக்கிறீங்களா? பூ இழந்து, பொட்டி இழந்து, வளையல் இழந்து, வாழ்க்கை இழந்து, கோடநாடு எஸ்டேட்டிலே கோட்டர் அடித்து விட்டு குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை 2011 மரியாதை அவர் வைத்து அழகு பார்த்த தலைவன் என்னுடைய புரட்சி கலைஞர் கேப்டன். அதன் வழியிலே வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதற்காகத்தான் காலையில் இருந்தால் கேப்டனுடைய படத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சில 100 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை கொள்ளையடித்த வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டினான் அந்த மகாத்மா காந்தி. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த எடப்பாடி கூட்டத்தை விரட்டி அடிக்கப் போகிறார் என் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தி. என்னடா இது என்று சிந்திக்கிறீர்கள்? இதுதான் உண்மை. ஏனென்றால் அநேகர் சொல்லுகிறார்கள், உண்மை புரியல. இருட்டோ
ஆதலால் தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் நிலவரம் எல்லாரும் என்னிடத்திலே கேட்கிறார்கள், உங்கள் தலைவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே என்று சொல்லி. பணிந்து போயிருந்தால் உங்கள் தலைவர் இன்றைக்கு இன்றைக்கு பெரியாளாக இருந்திருப்பார் என்று சொல்லி. ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் எப்பொழுதும் பணிந்தவர் அல்ல என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். அன்புக்கு மாத்திரம்தான் பணிவார் என் தலைவர். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தார்னா மக்களை நீங்கள் அங்கே தான் சிந்திக்க வேண்டும். என்ன சொல்லி இருப்பீர்கள், என்னடா எதிர்கட்சி தலைவராக ஒரு சிங்கத்தை அனுப்பியிருக்கிறோமே, நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து கேள்வி கேட்பாரு என்றுதான் நாம் அனுப்பியோமே, ஆனால் அங்கே பணிந்து விட்டாரே புரட்சி கலைஞர் என்று சொல்லியிருக்க மாட்டீர்களா? சொல்லியிருக்க மாட்டீர்களா நீங்கள்? அதைத்தான் என் தலைவர் சொன்னார், எடப்பாடி போன்று ஓபிஎஸ் போன்று பணிந்து குனிந்து படுத்து முழங்கார் படியிட்டு போகிற தலைவர் அல்ல என் புரட்சி கலைஞர் கேப்டன். சிங்கம் போட்டு போகிற தலைவன் என் தலைவர். இதையே சட்டசபையில் எடுத்துக் கொள்ளுங்களேன், 29 எம்எல்ஏ வைத்திருந்த என் தலைவன் சிங்கம் போன்று வெளியில வருகிறார், 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் எப்படி வருகிறார்? அப்படி வந்துடும்ல, என் சட்டையை கிழிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு, என் சட்டையை கிழிச்சிட்டாங்க. தலைவர் கேப்டன் அப்படி சொன்னாரா? 29 எம்எல்ஏ தான் வைத்திருந்தார் என் தலைவர், ஆனால் அதே ராஜ நடையோடு வெளிவருகிறார். 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலின் அப்படியே குண்டு கட்டையாக தூக்கிட்டு வராங்க. ஐயோ அப்பாப்பா என்ன காப்பாத்துங்களே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. யார் அவங்க அப்பா டயலாக்? அது பரம்பரைக்கு வருகிற ரத்தம். இப்ப வராரு பாருங்க புது ரத்தம், விஜய பிரபாகரன். விஜய பிரபாகரன் எல்லோரும் சொல்லுகிறார்களே, என்னடா இது என்று ஒன்று சொல்லுகிறேன். ஸ்டாலின் எந்த கம்பெனியில் வேலை செய்தார்? ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு போனது உண்டா? சாப்பாடு கொண்டு போய் உழைத்தது உண்டா? எங்கேயாவது சம்பாதித்தது உண்டா? 150 திரைப்படங்களில் உழைத்து சம்பாதித்த என் தலைவன் கேப்டன் எங்கே? உழைக்காமல் அவங்க அப்பா பணத்தை வைத்து வாழ்கிற ஸ்டாலின் இங்கே. தேமுதிக கேள்வி கேட்கிறது, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இதே தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னை பட்டணத்தில் தனக்கு வசதி இருந்தால் கூட, நல்ல வாழ்க்கை இருந்தால் கூட, திரைப்படத்தில் வெற்றி பெற வேண்டும், வருங்காலத்தில் தமிழக மக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை வருத்திக் கொண்டு, தன் உடலை வருத்தி, பசி பட்டினியோடு கிடந்து, 100 வாய்ப்பு பெற்று 150 திரைப்படங்களிலே இரவும் பகலும் பாராமல் இப்படிப்பட்ட அதிகபட்சமான வெளிச்சத்திலே வாழ்ந்த ஒரு தலைவன் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். அவரை கேட்டா இன்னைக்கு சொல்றானுங்க அவருக்கு பேச தெரியல. ஸ்டாலினுக்கு பேச தெரிகிறதா? December 26 குடியரசு தினத்தில் November 26 January 26 பார்த்து கூட January 26 என்று படிக்க தெரியாத என் தலைவனை பல் பிடித்து பார்ப்பதா? இதற்குத்தான் கேட்டேன், ஸ்டாலின் எந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தார்? நைட்டும் பகலும் வெல்டிங் அடிச்சாரா இல்லை வேற ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ணாரா இல்லை பெயிண்டிங் வியாபாரம் பண்ணாரா? 150 திரைப்படங்களிலே தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த ஒரே தலைவர் தான் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள், நேரம் இல்லாத சுருங்க சொல்லிடுறேன் நான்,
ஈழத் தமிழர்களுக்காக இன்றைக்கு நேற்றல்ல 35 ஆண்டுகள் குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். சரி, இதே எம்ஜிஆர் நகரில் கேட்கிறேன், வைகோ தான் பெற்றெடுத்த மகனுக்கு பிரபாகர் என்று பெயர் வைத்தாரா? இதே கருணாநிதி தான் பெற்றெடுத்த மகனுக்கு யாருக்காவது பிரபாகர் என்று பெயர் வைத்தாரா? என் மகன் ஸ்டாலின் விளக்கிறபோது அங்கே ஸ்டாலின் போர் புரிந்து கொண்டிருந்தார், அதனால் தான் என் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தேன். இல்லை, இரண்டு பக்கம் இரண்டு வண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற சீமானுடைய பெயரை பிரபாகர் என்று வைத்துக் கொண்டாரா? மீசை முறுக்கிய திருமாவளவனுடைய பெயரை பிரபாகர் வைத்துக் கொண்டாரா? யார் வைத்தது? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பெற்றெடுத்த கரும்புலிக்கு பிரபாகர் என்று பெயர் வைத்த ஒரே தலைவர் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். யார் வைத்தது? யார் வைத்தது? அந்த பிரபாகரன் தான் வரப்போறார். இப்ப அந்த பிரபாகரன் தான் வரப்போகிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் மாண்டு போனான். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கணவன் மாண்டு போனான். தன் சந்ததி மாண்டு போனது. தன்னுடைய சொந்தங்கள் மாண்டு போனது. வந்து சொல்லுகிறார்கள் அன்பு தங்கச்சியிடம், அம்மா எல்லாரும் போரிலே மாண்டு போனார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று. அப்பொழுது பால் கொடுத்துக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி நீட்டி கையில வேல்கம்பை கொடுத்து போருக்கு போனா மகனே என்று சொன்னாரே அந்த வீர தமிழ்ச்சி. அதே போன்று நம்முடைய அன்னியார் அவர்கள் இன்றைக்கு விஜய பிரபாகரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற வேல்கம்பை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உண்மை சரி பரவாயில்லை. கேப்டன் பிரபாகரன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தால், அந்த நம்பிக்கையா, தான் எடுத்த படத்திற்கு கேப்டன் பிரபாகர் என்று வைத்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன். வேறு யார் வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கொடி நாள், கொடியை பற்றி சொல்லியாக வேண்டும். இது கொடி நாள் விழாவாக இருக்கிறது. மூவர்ண கொடி, மேலே சிவப்பு, கீழே மஞ்சள், நடுவிலே மஞ்சள், கீழே கருப்பு. இந்த மூன்று வண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூவர்ணம். சாதாரண கொடி அல்ல, நடுவிலே தீபம் இருக்கிறது. நடுவிலே தீபம் பொறித்த கொடி. ஏன் இதை நான் நிலைப்படுத்த வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கொடி நாளை முன்னிட்டு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற சிவப்பு சாதாரணமானதல்ல. என் புரட்சி கலைஞருடைய ரத்தம்,